வணக்கம். சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். ஏகாதசி அப்படின்னா என்ன தெரியும்? நிறைய பேருக்கு விரதம் இருப்பீங்க, கோவிலுக்கு போவீங்க, விரதத்தை நல்லபடியாக முடிப்பீங்க. ஆனால் ஏகாதசி வர்றதுக்கு காரணம் என்ன? அந்த பதிவை தான் நம்ம இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். தேவர்களும் முனிவர்களையும் மானிடர்களையும் முரண் என்னும் அரக்கன் கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தான். பயங்கரமாக கொடுமைப்படுத்திக்கிட்டு தான். தாங்க முடியாமல் தேவர்களும் முனிவர்களும் மானிடர்களும் சிவபெருமானின் பாதங்களில் போய் சரணடைகிறாங்க. எங்களை நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்ட்டு. அந்த அரக்கனுடைய கொடுமை எங்களால் தாங்க முடியவில்லை என்று உடனே சிவபெருமான் மகாவிஷ்ணுவிடம் சரணடையுங்கள் என்று அவர்களை இடம் சொல்கிறார். உடனே மகாவிஷ்ணுவிடம் போய் சரணடைகிறாங்க. அந்த அசுரரிடமிருந்து எங்களை காத்தருள வேண்டும் என்று உடனே மகாவிஷ்ணு வந்து தேவர்களையும் முனிவர்களையும் மானிடர்களையும் காப்பாற்ற போருக்கு புறப்படுகிறார். அந்த அசுரரோடு போரிடுகிறார். இந்த போர் சுமார் 1000 ஆண்டுகள் நீடித்தது. ஒரு சமயம் களைப்படைந்து மகாவிஷ்ணு பத்ரி காஸ்ரமத்தில் உள்ள ஒரு குகையில் படுத்து ஓய்வெடுக்கிறார். அந்த நேரத்தை அந்த அசுரன் வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து பகவான் தூங்குறாரு, உறங்கிக் கொண்டிருக்கிறார், இந்த சமயம் அவரை கொல்வதற்கு சரியான நேரம் என்று தன்னை தயார்படுத்தி கொண்டே இருக்கிறார். இதை அறிந்த மகாவிஷ்ணுவின் திவ்ய சரீரத்தில் இருந்து உடம்பில் இருந்து ஒரு சக்தி என்ற ஒரு பெண் வடிவில் வெளிப்பட்டது. அந்த அசுரன் அந்த பெண்ணை பார்த்து அந்த பெண்ணிடம் நெருங்கிய போது அவளிடம் வெளிப்பட்ட ஓங்காரமே அசுரனை எரித்து சாம்பலாக்கியது. இந்த சத்தத்தை கேட்டு விழித்தெழுந்து நடந்தவற்றை கண்ட ஸ்ரீமன் நாராயணன் அந்த சக்திக்கு தான் ஏகாதசி என பெயர் சூட்டினார். உன்னை நினைத்து ஏகாதசி அன்னைக்கு ஏகாதசின்ற பெண்ணுக்கு தான் அந்த ஏகாதசின் பெயர் சூட்டப்பட்டது. அந்த ஏகாதசியை தான் நம்ம வந்து விரதம் இருக்கின்றோம். ஸ்ரீமன் நாராயணன் கோவிலுக்கு போய் நம்ம வழிபடுறோம். ஸ்ரீமன் நாராயணன் அதுக்கு தான் சொல்கிறாரு, உன்னை நினைத்து ஏகாதசி அன்று விரதம் இருந்து வேண்டுபவருடைய பிரார்த்தனைகளை நான் நடத்தி கொடுப்பேன், அவர்கள் சகல சௌபாக்கியங்களையும் பெறுவார்கள் என்று ஸ்ரீ நாராயணன் சொல்கிறார். அந்த சக்தி என்ற பெண்ணிற்கு வரம் கொடுக்கின்றார். சக்தியை மறுபடியும் தன்னோடு ஏற்றுக்கொள்கிறார். இதுதாங்க ஏகாதசி. அந்த நாள் வர்றதுக்கும் அதற்குரிய காரணமும் ஏகாதசின்றது சக்தின்ற ஒரு பெண்ணுக்கு வழங்கப்பட்ட பெயர். அன்றைய தினம் நம் விரதம் இருந்து சக்தி என்ற பெண்ணையும் ஸ்ரீ நாராயணரையும் வேண்டி நம்ம மனமுருகி நம்பிக்கையோடு வேண்டி வழிபட்டால் நம்மளுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் கைகூடும் என்பது ஐதீகம். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம எடுத்ததும் அந்த விரதத்தை எடுக்கிறோம், அதுக்குரிய காரணம் அதோட பலன் என்ன என்று முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த விரதத்தை மேற்கொள்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.